Hi everyone, this is Yuvara Ramachandran. In our video, we will talk about the topic of the Kadanil. We will talk about the Kadanil. கடலில் மட்டும் ஏன் உப்பு இருக்கு? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நதி எல்லாமே வந்து கடல் தான் கலக்குது. ஸோ நதி, குட்டை, இது மாதிரி வந்து சின்ன சின்ன ஆறு எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தால் வந்து எல்லாமே வந்து கடலில் கலக்குது. ஸோ நதி நீரில் வந்து ஏன் உப்பு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நதி நீர் வந்து எப்படி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ வானத்துலேருந்து மழையாக வந்து நதி நீரில் வந்து சேருது. ஸோ மழை நீரில் வந்து உப்பு இல்லாதல நதி நீரில் வந்து உப்பு வந்து இருக்கிறது இல்லை. ஸோ கடலில் ஏன் உப்பு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நதியில் வந்து என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணல், தாதுக்கள், ஸோ அழுக்குலாம் எல்லாமே சேர்ந்து நதியில் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து கடலில் வந்து கலக்குது. அதனால் வந்து கடலில் வந்து இந்த மணல், தாதுக்கள், அப்புறம் அழுக்கு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலில் நிறைய பாறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய மலைகள், பாறைகள் கலந்த மலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து கடலில் வந்து கலக்கிறதால கடல் நீரில் வந்து உப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரில் வந்து இந்த மணல், தாதுக்கள், உப்பு எல்லாமே இருக்கிறதால அது எல்லாமே வந்து ஆவி ஆகிறது இல்லை. அதனால் வந்து உப்பு எல்லாமே வந்து கடல்லே தங்குறதால கடல் நீர் வந்து உப்பாக இருக்குது. ஸோ இந்த ஆவியான நீர் வந்து வானத்தில் போய் கலக்குது. ஸோ வானத்துலேருந்து எல்லாமே வந்து கருமேகம்லாம் ஒன்று சேர்ந்து மழையாக பொழியுது. ஸோ மலையிலேருந்து வர தண்ணி வந்து உப்பு இருக்கிறது இல்லை. இதனால தான் வந்து நதிநீரில் வந்து உப்பு வந்து இருக்கிறதே கிடையாது, கடலில் வந்து உப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நதிகளில் வந்து உப்பு கூட இருக்குதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கடலில் வந்து ஏன் உப்பு இருக்குது, நதிநீரில் வந்து ஏன் உப்பு இல்லை. ஸோ அதுதான் இது முழு விளக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டிஃபரெண்ட் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.